சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெந்தயம். வெந்தயம் வந்து சமையல் அறையில் ஒரு கிண்ணம் நிறைய நீங்கள் திறந்த நிலையில் போட்டு வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் சமையலுக்குரிய பொருட்கள் தாங்குவதற்கு நிறைய இருந்து கொண்டே இருக்கும், நிறைந்த அம்சமாக இருக்கும். அரிசி, பருப்பு, எண்ணெய் இப்படி எதுவாக இருப்பினும் கஷ்டங்கள் என்பதே வராது என்பதற்கு ஒரு சிறிய பவுல் எடுத்து அதில் வெந்தயம் முழுக்க போட்டு வைத்தீர்கள் என்றால் மிக மிக நன்மையாக இருக்கும். இது வெந்தயம் பற்றின ஒரு முக்கிய குறிப்பு. வெந்தயம் அப்படின்னாலே அதற்கு நிறைய ஒரு கடாட்சம் இருக்கின்றது. ஆகவே வெந்தயத்தை நாம் நிறைய வழிகளில் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு பவுலருடைய வீட்டு ஹாலில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் பச்சரிசி போட்டு வைத்தீர்கள் என்றால் அனைத்து சுபிட்சங்களும் கிடைக்கும். இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதை பயன்படுத்தி நிறைய நன்மைகள் அடைந்திருக்கிறார்கள். நீங்களும் இதை செய்யலாம். இப்போ வெந்தயம் பற்றின இன்னொரு குறிப்பு அப்படின்னா, வெந்தயம் புதிதாக கடையில் வாங்கி கொள்ளுங்கள். கடையில் வாங்கி அதில் வெள்ளியோ வெள்ளி காயின் அல்லது வெள்ளி முத்து, வெள்ளி கொலுசு, வெள்ளி மோதிரம் எதுவாக இருப்பினும் அதோடு சேர்த்து கொள்ளுங்கள். அதோடு நீங்கள் அது இன்னும் உங்களுக்கு நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்றால் தங்கம் சேர்த்து அதை ஒரு முடிச்சாக இட்டு நீங்கள் தென்மேற்கு மூலை, வடமேற்கு மூலை இப்படி எங்கோ ஒரு இடத்தில் நீங்கள் அதனை வைக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு எதனால் நம்ம வீட்டில் இவ்வளவு நன்மையாக இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வெந்தயம் முடித்து நிறையவே பலன்கள் கொடுக்கும். இந்த வெந்தயத்தை இவ்வாறு செய்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை நிறைய உங்கள் உடம்பில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வெந்தயத்தை நன்றாக வறுத்து பொடி செய்து அதிகாலை எழுந்து ஒரு சிறிய அளவில் நீங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு சுடுநீர் குடித்தீர்கள் என்றால் உங்கள் உடம்பிற்கு அவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும். வெந்தயம் பற்றின குறிப்புகள் நிறைய இருக்கின்றன. நிறைய நன்மைகள் தரக்கூடிய குறிப்புகள் தான் அத்தனையும். வெந்தயம் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெந்தயம் புதன் பகவானே ஆவார். அவர் அனைத்து நம் உடம்பிற்கு தேவையான நன்மைகளை தரும் ஒரு கிரகமாகும் அவர். அதற்காக இந்த வெந்தயம் அப்படிங்கிறது நிறைய நிறைய நல்ல அம்சங்களை தரக்கூடிய ஒரு தானியமாகும் இந்த தானியம். இன்னும் வடமேற்கு மூலையில் நீங்கள் ஒரு அரை கிலோ அரிசி, பச்சரிசி வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். உங்கள் வீட்டு ஹெல்மெட்டை வந்து நீங்கள் வடமேற்கு மூலையில் வைத்தீர்கள் என்றாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அம்சங்கள் கிடைக்க வரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். உணர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கே புரியும் இது இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றனவா அப்படின்னு. தென்மேற்கு மூலையில் நீங்கள் கொஞ்சமாக அரிசி டப்பாவில் நீங்கள் போட்டு வைக்கலாம். ஏன் அங்கங்கே நம்ம அரிசி போட்டு வைக்க சொல்கிறோம் அப்படின்னா, அது அங்கே வாழும் தேவதைகளுக்கு உணவாக பயன்படும். அப்புறம் அதை நீங்கள் மாற்றி அதை நீங்கள் பறவைகளுக்கு கொடுக்கலாம், திரும்ப அங்கே போட்டு வைக்கலாம். ரொம்ப அளவில் இல்லாமல் 100 கிராம் அரிசி கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். அது அந்தந்த இடங்களுக்கு, அந்த தேவதைகளுக்கு உணவாக பயன்படும். உங்கள் வீட்டை காக்கும் தேவதைகளுக்கு பயனாக இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் நம்ம அந்த திசையை கண்டிப்பாக சொல்கின்றோம் என்றால் அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். தென்மேற்கு திசை பித்ருக்கள் வாழும் இடமாகும். வடமேற்கு திசை அங்கே சந்திர பகவான் இருப்பார். அதனால் அவருக்கு சந்திரனுக்குரிய தானியமும் அரிசி ஆகும். இப்படி அவருக்குரிய தேவதைகளும் அங்கே வாழ்வார்கள். அதற்காகவே நாம் சொல்கின்றோம். இப்படி சில சில முறைகள், சிறிய முறைகள் தான் இது. 100 கிராம் வெந்தயம் பெரிய அளவு, பெரிய செலவு கிடையாது. அரிசியும் அந்த அளவுக்கு கிடையாது. இப்படி சிறிய சிறிய விஷயங்கள் பெரிய பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்றால் நாம் செய்து கொள்ளலாம். இதில் இந்த வெந்தயத்தோடு சேர்ந்து நீங்கள் கோல்டு வந்து குண்டுமணி தங்கம் கூட போதும், குண்டுமணி வெள்ளி கூட போதும். நீங்கள் சேர்த்து பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது பெரிய தங்கம் வேண்டுமா, பெரிய வெள்ளி வேண்டுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த வெந்தயத்தோடு தங்கமோ வெள்ளியோ சேரும் பொழுது அதோட சக்தி பல மடங்கு பெரிதாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே இதனை நாம் சொல்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.